முட்டை பப்ஸ்க்கு நான் கோதுமை மாவும் மைதா மாவும் எடுத்துர்க்கேன் கோதுமை மாவு 1/4 கப் மைதா மாவு 1/4 கப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையா இருந்ததுனா வெறும் கோதுமை மாவுலயோ இல்ல வெறும் மைதா மாவுல கூட நீங்க இத செய்யலாம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் 4 முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ முட்டை மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இல்ல 3 சின்ன வெங்காயம் நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொத்தமல்லி கறிவேப்பிலை தேவையான அளவு இப்போ முதல்ல நம்ம மாவு பிசைந்து வெச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ இந்த மிக்சரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதில பட்டர்லாம் எதுவுமே சேர்க்கல எதுவும் சேர்க்காம தான் செய்றோம் சோ எண்ணெய் வந்து கொஞ்சம் மிச்சமா தேவைப்படும் இது mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி சப்பாத்திக்கு பிசைற மாதிரி பதத்துல பிசைந்து வெச்சுக்கோங்க பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க எவ்வளவு நல்லா பிசைறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு பப்ஸ் ரொம்ப நல்லா வரும் இப்போ இத ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு ஈர துணி வெள்ளை கலர்ல ஒரு ஈர துணி எடுத்து வெச்சுக்கோங்க 1/2 ஹவருக்கு போட்டு இத அப்படியே மூடி வச்சிருங்க மாவு நல்லா ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம முட்டை மசாலா செஞ்சிரலாம் ஸ்டவ்ல ஒரு pan வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நீளமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதல சேர்த்துருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க फ्लेवर காக இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டா உப்பு சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் ஏன்னா நம்ம வேற எதுவும் இதல சேர்க்க போறது கிடையாது வெங்காயம் கொஞ்சம் மிச்சமா சேர்த்திருக்கோம் மசாலாக்கு இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் தேவையா இருந்தா விருப்பம் உள்ளவங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் எறுப்பு இதில இருக்கும் அதனால லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது சும்மா லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இத மூடி வச்சிருங்க வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிருங்க பாருங்க இப்ப நல்ல சுண்டி வந்திருச்சு இப்ப இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுங்க கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்ப பாருங்க மாவு நல்லா ஊறிடுச்சு இந்த பதத்துல இருக்கு மாவு இப்ப இந்த மாவு 4 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க நாலு பார்ட்டா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ
இதை எவ்வளவு மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா திரட்டிக்கோங்க. இது நீங்க உங்க கிச்சன்ல வர்க் ஏரியால கூட போட்டு பண்ணலாம். ஆனா நல்ல மெலிசா திரட்டுங்க. பாருங்க இவ்ளோ மெலிசா இருக்கணும் மாவு. இந்த மாதிரி அந்த மூணு பாகத்தியும் நீங்க தனித்தனியா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு மாவு நான் திரட்டிட்ட மாதிரி மூணாவது மாவு இந்த மாதிரி பேஸ் இந்த மாதிரி நல்லா திரட்டிடுங்க. திரட்டிட்டு இப்போ கொஞ்சமா இது மேல எண்ணெயை ப்ரஷ் பண்ணுங்க. ப்ரஷ் பண்ணிட்டு மாவு லைட்டா தூவிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாவு வேணுமோ அது மாவு தூவிக்கோங்க. இது மேல நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இன்னொரு வாட்டி போட்டுட்டு அது மேலயும் லைட்டா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இதே ப்ராசஸ் தான், அந்த மூணு மாவையும் இதே மாதிரி பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த சைடு எல்லாம் கொஞ்சம் ஈவனா கட் பண்ணிக்கலாம். சைடுல எல்லாம் இந்த மாதிரி ஈவனா கட் பண்ணிடுங்க. இது லைட்டா தேய்ச்சிருங்க. இப்போ இத இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இத தனியா எடுத்து வச்சிடுங்க. இப்போ அந்த நாலு பீஸையும் தனியா வச்சிட்டேன். இப்போ இன்னும் ஒரு பாகம் மாவு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் நல்லா தேய்ச்சுக்கலாம். இப்போ இத ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க. ஆறு பீஸா கட் பண்றேன். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்க வைக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு அது மேல பாதி முட்டைய இப்படி வச்சிருங்க. இது மாதிரி எல்லாத்துலயும் வச்சிருங்க. இப்போ இதை நம்ம நாலு மடிச்சு விட்டுக்கலாம். மசாலா வெளி வராத அளவுக்கு மடிச்சுக்கலாம் நாலு பக்கமும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் மடிச்சு விட்டுக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல மடிச்சாவே போதும். இந்த எக் மசாலாவை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடியா வச்சிருங்க. இப்போ நம்ம இதுல அந்த எக் மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுல ஒரு ஷீட் அப்படியே எடுத்துக்கோங்க. அதுல இது உள்ள வச்சு ஒரே ஒரு பிரஸ் போதும்.
நம்மளுடைய பஃப்ஸ் ரெடி ஆயிடும். இது உங்களுக்கு சரியா ஒட்டலன்னா கொஞ்சம் மைதா பேஸ்ட், மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி ஒட்டிடுங்க. இங்கே பாருங்கள் நம்ம பஃப்ஸ் ரெடி. இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இது ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேமும் வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை திருப்பி திருப்பி போடுங்க. உள்ள மசாலா ஆல்ரெடி வெந்து தான், மேலே இருக்கிற மாவு வெந்தால் போதும், அதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.